வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. முனிவர்கள் பார்த்த உடனே, பாஞ்சாலம்மன்னா, நீ மனதில் நினைத்திருப்பது ஒரு ஆண் குழந்தையும் வேறு பெண் குழந்தையும், இப்படி குழந்தை இல்லையே என்று நாடாளக்கூடிய மன்னன் நாடு நகரத்தை விட்டு வந்தா நாடு பாழாகிவிடும். அதனால உன்னுடைய பாஞ்சால நகரத்தை மறுபடியும் போய் நீ ஆழ்வாய். நீ மனதில் நினைத்தபடி இரண்டு குழந்தை பிறக்க வைக்க வேண்டுமே என்பதாக இருந்தா ஒரு உத்தரகாமிஷ்டி யாக செய்யணும் அப்படி என்று சொல்லி யாசன் உபயாசன் முனிவர்களை முன்ன வைத்து பெருத்த ஒரு புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்தார். புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய யாகத்தை செய்ய அந்த யாகத்தின் பலனாக ஒரு பொன் தட்டின் மீது பிண்ட பிரசாதம் பிறந்தது. பிரசாதம், பிண்ட பிரசாதம்னா அள்ளி சாப்பிடக்கூடிய ஒரு சாதம், ஒரு அமதம் பிரசாதம். அப்படி பிறந்த உடனே அடியே முனிவர்களை எடுத்து என் தந்தையார் இடத்துல கொடுத்தார். பாஞ்சாலம்மன்னா, இந்த பிரசாதத்தை எடுத்து உன் மனைவி சாப்பிட்டா ரிசி பண்றோம். மனைவிக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்ல அந்த பிரசாதத்தை எடுத்து என் தாயிடத்துல கொடுக்கும் பொழுது என் தாயாரோ பூப்பாகிவிட்டார். வேண்டாம் பாஞ்சாலம்மன்னா, மீண்டும் அந்த பிரசாதத்தை அக்னி தீயிலே போடு அப்படி என்று சொல்லி அந்த அக்னி தீயிலே பிரசாதத்தை மீண்டும் போட்ட உடனே அடியே அந்த எரியும் நெருப்பிலே அக்னி எரியில முதன் முதலாக ஒழித்தது பாஞ்சாலி என்று எனக்கு பெயர் வைத்தார். வாரி தழுவி முத்தமிட்டு சீரும் சிறப்போடு என வளர்த்தினார். வில்லோடு பிறந்த இந்த மங்கை, அக்கினி வேள்வியிலே பிறந்த இந்த மங்கை, உன்னை அர்ஜுனனுக்கே உன்னை பிறக்க வைத்தேன் மகளே என்று சொல்லி என் தந்தையார் எனக்கு ஆசைகளை ஊட்டி வளர்த்தினார். மனதால மனக்கோட்டை கட்டி வாழ்ந்தேன். எப்படி எதுக்கு அர்ஜுனனை மாலையிடலாம் எனக்கோ கல்யாணம் ஆனது. அப்ப அப்படியே இதாக கட்டப்பட்ட மாளிகையில் பாண்டவர் ஐவரும் அவருடைய தாய் குந்தமாதேவி ஆறு பேரும் அந்த மாளிகையில் தங்கியிருக்க மாளிகை தீப்பிடித்து பாண்டவர் ஐவரும் குந்தமாதேவி ஆறு பேரும் அந்த மாளிகையோடு எரிந்து போய்விட்டார் என்று சந்தோஷமா இருக்கலனாலும் ஒரு பொண்ணு ஒருத்தரை பார்த்து மனசுல நினைச்சிட்டாலே அந்த பொண்ணு கற்பு இழந்தவ. நான் சின்னஞ்சிறு வயதுல இருந்து அர்ஜுனனையே நினைத்து வாழ்ந்தன்னா இப்ப அர்ஜுனனே மாண்டு விட்டார் என்று லீது வந்திருக்குது. இனிமே நான் மற்றொருவரை எப்படி கல்யாணம் செய்ய முடியும்? அதனால அர்ஜுனனுக்காக தான் அக்னி வேள்வியில என்னை பிறக்க வைத்தீங்க. அதே அக்னி வேள்வியில அர்ஜுனனே மாண்டு விட்டார். நானும் அந்த அக்னி வேவிலே இறங்கி என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் தந்தையாரே என்று சொல்லி என் தந்தையார் காலில் விழுந்து அழுது புலம்பினேன். என் தந்தையார் உரைத்தார், லிகிதம் வந்தது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அல்லும் பகலும் பாண்டவர்களை ஆதரிப்பவர் அந்த மாயவன் தான். மாயவனை அழைத்து கேட்கலாம், கண்ணனை அழைத்து கேட்கலாம் என்று என் அண்ணன் ஸ்ரீமந்த கண்ணனை அழைத்து கேட்க என் அண்ணன் உரைத்தார், அம்மா, உன் அக்னி வேள்வியில அர்ஜுனனுக்காக உன்னை பிறக்க வைத்தோம். அப்படி என்றால் அக்னி பகவான் உனக்கு தந்தையார். அதே அக்னி பகவான் உதவியாலதான் அர்ஜுனனுக்காக ஒண்ணு பிறக்க வச்சோம். அந்த அக்னி பகவானே அர்ஜுனனை எப்படி எரித்திருக்க முடியும்? ஒரு மக விதவையாக தகப்பனே காரணமா இருப்பாரா? ஒருபோதும் இருக்க முடியாது. அதனால பாண்டவர் உயிரோடு இருப்பதும் உயிரோடு இருப்பதும் இறந்து போனதும் நமக்கு இன்னும் எனக்கே புரியாத புதிரா தான் இருக்குது. அதனால சுயவர மேடை அமைக்கலாம். எப்படி சுயவர மேடை? எப்படி சுயவர மேடை? சுயவர மேடை அமைக்கலாம். அடியே இருபுறமும் 60 கோணம் உள்ள ஆச்சமரத்தை வைத்து
எழுபது அடி விட்டம் போட்டு அதிலே ஒரு துவாரம், அந்த துவாரத்தினுக்கு மேலே சுழல் சக்கரம், சுழல் சக்கரத்துக்கு சக்கரத்துக்கு மேலே மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் குறி சுத்தி கொண்டே இருக்கும். மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் குறி அந்த கீழே அந்த துவாரத்துக்கு கீழே ஒரு மஞ்சள் நீர் கொப்பரை வைத்திருக்கும். அருகிலே என்னோடு பிறந்ததே வில், அந்த வில் வளைத்து நாணி ஏற்றி கீழே அந்த மஞ்சள் நீர் கூட மஞ்சள் நீர் கொப்பரையில் நிழல் பார்த்தபடியாக மேலே உள்ள மச்சக்குறியை அறுத்து மறுபானம் தொடுத்து கரங்களால ஏந்தணும். அப்படி யார் பிடிக்கிறாரோ அவருக்கு மங்கை வெற்றி பெண் பாஞ்சாலியை கல்யாணம் செய்து தருகிறோம். அப்படி என்று ஐம்பத்தாறு தேசத்திற்கு லிகிதம் அனுப்பினார். உன்னுடைய தந்தையார். ஆமா, லிகிதத்தை அனுப்ப எல்லா நாட்டு அரசர்களும் வந்தாங்க. வில்ல வளைச்சு பார்த்தாங்க, யாராலுமே வில் வளைக்க முடியல. ஒரு பிராமணன் அந்த வில்ல வளைச்சா மச்சக்குறி அறுத்தார், மஞ்சள் நீர் கொடுக்கும் குப்பரையை வீழ்த்தினார், மறுபானம் தொடுத்து மச்சக்குரிய கையால் மங்கை வெற்றிப்பன் எனக்குத்தான் என்று என் கையை பிடிச்சார். அந்த பிராமண வடிவில் வந்தவர் யார்? ஒருவரை மாலையிட்டு ஐவருக்கு நான் தேவியானேன். எப்படி தேவியானேன்? ஐவர் யார் தெரியுமா? பாஞ்சாலி துரோபதாலை கல்யாணம் செய்திருக்கிறோம், வளையாத வில்ல வளைச்சு அப்படின்னு சொன்னார். அர்ஜுனா, கனியாக இருந்தால் ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்க அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையோடு அப்படி என்று சொன்னேன். கன்னி பெண் என்று சொல்கிறார், நீங்க
அண்ணன் தம்பி ஒற்றுமையாக ஐந்து பேருமே கல்யாணம் செஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லி ஐவருமே என்ன திருமணம் செய்தார். ஒரு மருமகள் ஆக்கப்பட்டா ஒரு மாமியாருடைய வார்த்தை இப்படி தட்டாம கேட்கணும். என் மாமியாருடைய என் அத்தையுடைய வார்த்தை கேட்டு ஐவருக்கும் துரியோதனன் செய்த வஞ்சகம் பகடையாடி என் கணவர் நாடு நகரம் நவநீத செங்கோல் உப்புச்சட்டி வரையோடு முதலானது அந்த பகடியிலே தோற்க செய்தார். அனைத்தையும் இழந்த என்னுடைய கணவன்மார்கள் நிலை தடுமாறி இந்த பாஞ்சாலியும் பகடியிலே பாஞ்சாலியும் தோற்று துரியோதனன் தன் தம்பியாக விளங்கக்கூடிய துச்சோதனனை விட்டு என்ன சிகப்பிடித்து இழுத்து வந்து என்ன மாளாத துயில் உறிந்து மானப்பங்கம் செய்ய பார்த்தனே அண்ணன் ஸ்ரீமந்த கண்ணன். அதுக்கு பிறகு பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம் நேரிட பார்த்தது பார்த்தார் துரோணர் பீஷ்மர் இருக்கப்பட்ட குருபெரியவர்கள் எல்லாம் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வேண்டாம் பாண்டவர்களா நீங்க பகடியில தோத்துட்டீங்க சில காலம் காட்டு எல்லையில வாழுங்க அப்படி என்று சொன்னார். துரியன் கட்டளை இட்டார் 12 ஆண்டு வனம் போகணும் பாண்டவர்கள் ஓராண்டு அந்நியாதவாசம் கழிக்கணும். அந்த ஓராண்டு அந்நியாதவாசம் எப்படின்னா பாண்டவர் இவர் தான் சொல்லி யாரு கணக்குமே தெரியாம 1 வருஷ காலம் மறைமுகமா வாழணும் அப்படி நினைச்சு காட்டுக்கு போனோம். இப்ப 12 ஆண்டு தருவாயில் இருக்கு முடிஞ்சிருச்சு. மேலும் இன்னும் அக்யாதவாசம் எப்படி கழிப்பது எங்கு சென்று நாங்க வாழ்வது அக்யாதவாசம் மறைமுகமா வாழ்வது என்று ஒன்றும் புலப்படல. அதனால அந்த புறமா கணவன்மார்கள் இருக்கிறார் கணவர் வீமச்சேனன் இருக்கிறார் அவரை அழைத்து வா.